எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அரிசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரிசியில் எவ்வளோ வகைகள் இருக்குது, அதே மாதிரி அரிசி சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்குது, என்ன தீமைகள்லாம் இருக்குது, அதே மாதிரி அரிசியை எப்படிலாம் சாப்பிட்லாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல் அல்லது அரிசி என்பது புல் வகையைச் சேர்ந்த ஒரு தாவரமாகும். இது தென்கிழக்கு ஆசியாவில் தோன்றியது. இது ஈர நிலங்களில் வளரக்கூடியது. நெற்பயிர் சராசரியாக 5 மாதங்கள் வரை வளரக்கூடிய ஒரு ஆண்டு தாவரமாகும். இப்பயிரின் விதையின் உமி என அழைக்கப்படும். மேலுரை நீக்கப்பட்ட பின் உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு மேலுரை நீக்கப்பட்ட விதை அரிசி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அரிசிக்கு முனைக்கும் திறன் கிடையாது. நெல், சோளம், கோதுமைக்கு அடுத்து அதிகம் பயிரிடப்படும் தானியம் ஆகும். உலகில் முதன் முதலாக ஆசிய நெல் மற்றும் ஆப்பிரிக்க நெல் என இரு இன நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டன. ஆசியாவில் நெல் சாகுபடி கிமு 4500 முன்பாகவே பல நாடுகளில் ஒரே சமயத்தில் துவங்கியதாக கருதப்படுகிறது. மேற்கூறிய இருவகை நெல்லினங்களின் பொதுவான முன்னோடி காட்டு நெல் இனமாகும். ஆசிய நெல் சிற்றினம் இமயமலை அடிவாரத்தில் தோன்றியதாக கருதப்படுகிறது. இந்தியாவில் ஔவையார் மற்றும் பழம்பெரும் புலவர்கள் பாடிய நெல் மற்றும் அரிசி பற்றிய பாடல்கள் பல உள்ளன. நெல் விளையும் பகுதிகளில் நெல் நடுதல், அறுவடை போன்ற காலத்தையொட்டி பண்டிகைகளும் கொண்டாடப்படுகின்றன. நெல் பற்றிய சில சமஸ்கிருத குறிப்புகளும் உள்ளன. சீனாவில் விவசாயம் நெல் ஆகிய இரண்டையும் குறிக்கும் சொல் ஒன்றே ஆகும். ஆப்பிரிக்காவில் நெல் சுமார் கிமு 1500 முதல் பயிரிடப்பட்டு வருகிறது. சங்க இலக்கியங்களில் நெல் பற்றிய பின்வரும் குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. நன்செய் நிலத்தில் விளையும் நெல்லை வெண்ணெல் என்பர். புன்செய் நிலத்தில் வானம் பார்த்த பயிராக விளைந்த நெல் ஐவன வெண்ணெல் எனப்படும். அண்மை காலம் வரையில் இதனை பச்சை மலை புனக்காட்டில் விளைவித்தன. இந்தியாவில் 20,000 மேற்பட்ட நெல் வகைகள் இருந்துள்ளதாக அறியப்படுகிறது. தமிழக பாரம்பரிய நெல் வகைகள் வாடன் சம்பா, முடுகு முழங்கி, கலர் சம்பா, குள்ளக்கார், நவரை, குழிவெட்டிச்சான், கார், அன்னமழகி, இழுப்பைப்பூ சம்பா, மாப்பிளை சம்பா, கழுங்குருவை, கல்லுண்டை, கருடன் சம்பா, பனங்காட்டு குடவாளை, சீரக சம்பா, வாசனை சீரக சம்பா, விஷ்ணுபோகம், கைவரை சம்பா, அறுபதாம் குருவை, பூங்கார், காட்டு யானம், தேங்காய்ப்பூ சம்பா, கிச்சிடி சம்பா, நெய்கிச்சி. பாரம்பரிய நெல் வகைகள் காக்கும் முயற்சிகள். நமது நெல்லை காப்போம் அமைப்பு பாரம்பரிய நெல் வகைகள் காக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ஆண்டுதோறும் திருப்பறை பூண்டி அருகே உள்ள ஆதிரங்கம் கிராமத்தில் நெல் திருவிழா நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இதுவரை 27,000 விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் வகைகளை விநியோகித்துள்ளன என அறியப்படுகிறது. உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சாரதா ஆசிரமம், அக்ஷய கிருதி கேந்திரா, வேளாண்மை மையம் பாரம்பரிய நெல் வகைகளில் 150 வகைகளை சேகரித்து பெண் விவசாயிகளுக்கு பாரம்பரிய விதை நெல் வழங்கி பாரம்பரிய நெல் விதைகளை பாதுகாத்து வருகின்றது. கர்நாடகத்தைச் சேர்ந்த பட்டதாரி விவசாயி ஸ்ரீனிவாசமூர்த்தி இயற்கை விவசாய முறையின் உதவியுடன் பாரம்பரியமான 200 நெல் வகைகளை புதுப்பித்துள்ளார். நட்பர் சாரங்கி என்னும் ஒடிசா மாநிலம் கட்டாக் மாவட்டத்தின் நரிசு கிராமத்தின் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமையாசிரியர் 360 பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டு பாதுகாத்துள்ளார். நுகர்வோரை பொறுத்தவரை நெல் ரகங்கள் பெரும்பாலும் அவற்றிலிருந்து கிடைக்கும் அரிசியின் வடிவத்தாலும் குணத்தினாலும் வகைப்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக இந்தியாவில் நீளமான மணமுடி அரிசி, பாஸ்மதி அரிசி, நீளமான சன்னமான பாட்னா அரிசி, குட்டையான மசூரி அரிசி ஆகிய ரகங்கள் பயிரிடப்படுகின்றன. தென்னிந்தியாவில் நீளமான சன்ன ரக பொன்னி அரிசி பிரபலமானது. இப்போ ஒவ்வொரு அரிசியும் சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். மாப்பிளை சம்பா, உடலை பலப்படுத்தும் மாமருந்து. திருமணத்திற்கு தயாராகும் மணமகன்கள் தொடர்ச்சியாக 41 நாட்கள் இதன் நீராகரத்தை உண்டு வந்தால் உடல் பலம் அதிகரிக்கும். கவுனி அரிசி, புது மாப்பிளைகளான விருந்துணவு அரிசி. இதன் கஞ்சி குடித்தால் குதிங்கால் வலி நீங்கும். சிவப்பு கவுனி அரிசி, புதுமண தம்பதியர் உண்ண வேண்டிய அரிசி. இது ஒரு பலகார அரிசி. இட்லி, ஆப்பம், பணியாரம் செய்ய ஏதுவானது. குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரும். கருவில் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் உருவாகும். சேலம் சன்னா, கர்ப்ப காலத்தில் உண்ண வேண்டிய அரிசி. குழந்தை பேறு நன்முறையில் நடக்கும். களைப்பில்லாமல் வேலை செய்ய உதவும். இது நாய்க்கடி விஷத்தை முறிக்கும். பூங்கார் அரிசி, மகப்பேறு காலங்களில் உண்ண வேண்டிய அரிசி. மேலும் இது தாய்ப்பால் சுரக்கும். கட்ட சம்பா அரிசி, இது நோய் எதிர்ப்பு சக்தி தரும். சிங்கினி கார் அரிசி, எல்லா விதமான நோயாளிகளும் உண்ண வேண்டிய அரிசி. உடல் நலம் பெற உதவும். இழுப்பைப்பூ சம்பா அரிசி, சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும். மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற நோய்க்கான மருந்து. நரம்பு பிரச்சனையின் மருந்து.
காட்டு யானம் அரிசி. இந்த அரிசியில் காஞ்சி வைத்து கருவேப்பிலை போட்டு மூடி வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக செய்தால் புற்றுநோயால் ஏற்படும் புண்கள் ஆறும். இதுவே புற்றுநோய்க்கு மருந்தாக இருக்க வேண்டும் என ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. பனங்காட்டு குடவாளை அரிசி தொழிலாளர்களின் தோழன் இந்த அரிசி. அந்த அளவிற்கு நோய் எதிர்ப்பும் உடல் வலிமையும் தரும். கருடன் சம்பா நோய் எதிர்ப்பு சக்தி தரும். சாப்பாடு மற்றும் பலகார அரிசி. கருங்குருவை அரிசி இதன் நெல் கருநிறம், அரிசி செந்நிறம். இது ஒரு மாமருந்து. இந்த அரிசியுடன் மூலிகை மருந்து சேர்த்தால் லேகியம் செய்ய முடியும். அது யானைக்கால் நோய்க்கான மருந்து. குஷ்டத்திற்கும் விஷக்கடிக்கும் மாமருந்து. கார் அரிசி சர்க்கரை நோய்க்கும் வாதம் சம்பந்தமான நோய்க்கும் கரப்பான்களுக்கும் மருந்தாகும். தங்க சம்பா இந்த அரிசியை தொடர்ந்து உணவிலும் பலகாரத்திலும் சேர்த்து வந்தால் முகம் பொலிவுடன் ஜொலிக்கும். மேலும் நோய் எதிர்ப்பு திறனும் கொடுக்கும். தூய மல்லி அரிசி மேலே குறிப்பிட்ட எல்லா அரிசிகளும் சிவப்பரிசி. கட்டா சம்பா தவிர்த்து தூய மல்லி அரிசியானது இன்னும் மல்லிகை போல் பலபலவென இருக்கக்கூடியது. மக்கள் எதிர்பார்ப்போம் எல்லா குணங்களும் கொண்ட ஒரு அரிசி. தெவிட்டாத நோய் எதிர்ப்பு சக்தி தரும் அரிசி. இந்த பாரம்பரிய அரிசி எதுவும் உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லாமலேயே வளரக்கூடியது. மேற்கொள்ளும் அரிசி வகைகள் தானாக வளரக்கூடியது. தானே எதிர்ப்பு திறனும் வளர்வதால் இந்த அரிசியை உண்ணுபவர்களுக்கும் அதே எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் வல்லமை கொண்டது. வரகரிசி சாப்பிட்றதுனால நிறையவே நன்மைகள் கிடைக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். சிறுநீர் பெருக்கியாக விளங்கும் வரகு அரிசி மலச்சிக்கலை போக்கி உடல் பருமனை குறைக்கிறது. இதில் அடங்கியுள்ள சத்துக்கள் சமைக்கப்பட்ட ஒரு கப் வரகு அரிசியில் காப்பர் 31%, பாஸ்பரஸ் 25%, மாங்கனீசு 24%, மெக்னீசியம் 19%, நார்ச்சத்து, இரும்பு, கால்சியம் மற்றும் பி வைட்டமின்கள் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. வரகு அரிசியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இரத்த அழுத்தம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்கும். வரகு அரிசியை பயன்படுத்தி கஞ்சி தயாரித்து சாப்பிட்டால் உடல் பருமன் குறையும். சிறுதானியமான இதை அடிக்கடி பயன்படுத்துவதால் பல்வேறு நோய்களை தடுக்கும். இதை உப்புமா பொங்கல் புளியோதரையாக செய்து சாப்பிடலாம். உடலுக்கு வலிமையை கொடுக்கும், வீக்கத்தை கரைக்கும், மேலும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். உடல் வளர்ச்சி மற்றும் சேதமடைந்த திசுக்களின் வளர்ச்சிக்கு இதில் உள்ள பாஸ்பரஸ் உதவுகிறது. இதில் உள்ள கனிமச்சத்துக்கள் குளுக்கோஸ் மற்றும் இன்சுலின் சுரப்புக்கு உதவுகிறது. எனவே இந்த வரகு அரிசி உணவினை வழக்கமாக உட்கொண்டால் Type 2 நீரிழிவு ஆபத்தை குறையும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றன. தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை வரகு அரிசிக்கு உண்டு. வரகு அரிசியை பயன்படுத்தி குழந்தைகள் விரும்பி உண்ணும் வரகு கொழுக்கட்டை தயாரிக்கலாம். இப்போது ஒரு சிலர்லாம் வெறு அரிசியை சாப்பிடுவாங்க. ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிலருக்கு அரிசி சாப்பிடும் பழக்கம் இருக்கும். இத்தகையவர்கள் சமையலறை செல்லும் போதெல்லாம் சிறு அரிசியை வாயில் போட்டு மெல்லுவார்கள். அரிசியை வேக வைக்காமல் சாப்பிடும்போது அதன் சுவை நன்றாக இருக்கும் தான். மேலும் பல அரிசியை வேக வைத்து சாப்பிட்டாலும் வேக வைக்காமலும் சாப்பிட்டாலும் அதில் உள்ள சத்துக்கள் கட்டாயம் கிடைக்கும் என்று நினைக்கலாம். சில வகை தானியங்களை வேக வைக்காமல் சாப்பிட்டால் எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரிசி அப்படி இல்லை. அரிசியை வேக வைக்காமல் தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. இதற்கு வேக வைக்காத அரிசியில் உள்ள உட்பொருட்கள் தான் காரணம். மற்ற தானியங்கள் மற்றும் காய்கறிகளை விட அரிசியில் செல்லுலோஸ் என்னும் பொருள் அதிகம் உள்ளது. இது தானியங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. ஆனால் மனித செரிமான மண்டலத்தினால் இந்த செல்லுலோஸை முழுமையாக செரிக்க முடியாது. ஆகவே அரிசியை வேக வைக்காமல் சாப்பிடும்போது அது விரைவில் செரிமானம் ஆகாமல் அஜீர்ண கோளாறை உண்டாக்கும். ஏன் அரிசியை வேக வைக்காமல் சாப்பிடக்கூடாது என்றால் இது பேசிலஸ் சீரஸ் என்னும் பாக்டீரியாவால் சூழப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியா உடலினுள் செல்லும் போது உடலில் நல்ல நல்ல பாக்டீரியாக்கள் முழுமையாக அழிக்கப்படும். இதன் விளைவாக வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பெரும்பாலும் இம்மாதிரியான விளைவு அரிசி சாப்பிட்ட 24 மணி நேரத்தில் அனுபவிக்க நேரிடும். லெசித்தின் என்னும் ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி இது மனித உடலில் செல்லும் போது குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். அரிசியை வேக வைத்து சாப்பிடும்போது அதில் உள்ள லெசித்தின் எனும் பூச்சிக்கொல்லி அழிக்கப்பட்டு அந்த உணவை ஆரோக்கியமாகுகிறது. அரிசியில் உள்ள லெசித்தின் என்னும் பூச்சிக்கொல்லி உடலினும் செல்லும் போது செரிமான செல்களை அழித்து விடுவதோடு இது அதிகமாக உடலில் சேரும்போது குடல் புற்றுநோய் மற்றும் சர்க்கரை நோய் அபாயத்தையும் அதிகரிக்கும். எனவே அரிசியை பச்சையாக சாப்பிடும் பழக்கத்தை உடனே கைவிடுங்கள். பீகா என்பது ஒரு உணவு சீர்குலைவு பிரச்சனையாகும். இது ஆரோக்கியமற்ற மற்றும் ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை உண்ணத் தூண்டும். பெரும்பாலும் இது சாக் பீஸ், கிரையான்ஸ், மாவு, அரிசி, சர்க்கரை, உப்பு போன்றவற்றால் வரக்கூடியது. பெரும்பாலும் குழந்தைகள்தான் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுவார்கள். இந்த நிலையானது உடலில் கனிம சத்துக்களான இரும்புச்சத்து, ஜிங்க் போன்றவற்றில் தொடர்ந்து குறைபாடு ஏற்படும் போது இந்த நிலை வரும். ஒருவருக்கு தொடர்ந்து வேக வைக்காத அரிசி அல்லது பச்சை உணவுகள் சாப்பிடும் ஆவல் அதிகமானால் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுகுங்கள். இதனால் வேக வைக்காத அரிசியால் உடலுக்கு ஏற்படும் பிரச்சனை தீவிரமாகி மோசமாவதை தடுக்கலாம். இப்போது யாரெல்லாம் எந்த மாதிரி அரிசியெல்லாம் சாப்பிட்லாம், எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்கலாம்.
புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி உணவுகள் விரைவில் ஜீர்ணமாகும் தன்மை கொண்டது. இந்த அரிசி சாதம் முழுமையாக ஜீர்ணமடைய ஒரு மணி நேரம் மட்டுமே. பச்சரிசி, உடல் மெலிந்து பலவீனமாக உள்ளவர்கள் இந்த பச்சரிசி சாதத்தை சாப்பிடலாம். ஆனால் வயிறு மற்றும் செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் பச்சரிசியை தவிர்ப்பது நல்லது. சிகப்பரிசி, சிகப்பரிசியில் அதிகமான ஃபைபர் மற்றும் எண்ணெய் தன்மை உள்ளது. எனவே அதை சாப்பிடுவதால் அது இரத்தத்தில் அதிகமான கொழுப்பு சேர்வதை தடுத்து இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. பாஸ்மரி அரிசி, அரிசி வகைகளில் மற்ற அரிசிகளை விட இந்த பாஸ்மரி அரிசியில் ஏராளமான ஃபைபர் அடங்கியுள்ளது. மூங்கில் அரிசி, மூங்கில் அரிசியில் நார்ச்சத்து அதிகம். இதை தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் மற்றும் எலும்புகள் வலிமை பெறுவதுடன் சர்க்கரையின் அளவும் குறையும். தினை அரிசி, தினை அரிசியை சாப்பிடுவதால் இரத்த சோகை, காய்ச்சல், சளி பிரச்சனைகள் உடனே குணமாகும். ஆனால் இந்த அரிசியை அதிகமாக சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் எந்த அரிசியை சாப்பிடக்கூடாது? சர்க்கரை நோயாளிகள், இதய நோய், உடல் பருமன் உள்ளவர்கள் அரிசி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது. ஏனெனில் அரிசி உணவில் உள்ள சத்துக்கள் தேவைக்கு அதிகமாக இரத்தத்தில் சேர்த்து இரத்தத்தில் சர்க்கரை நிலைவை அதிகரித்து செரிமான பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். நைட்டில் ரைஸ் சாப்பிடலாமா? இரவில் அரிசியை உணவில் சாப்பிட்டால் அதில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்பாக நம் உடலில் சேரும். ஏனெனில் இரவு நேரத்தில் நம் உடலில் வளர்சிதை மாற்றம் குறைவாக இருக்கும். எனவே இரவு நேரங்களில் அரிசி உணவை தவிர்ப்பது நல்லது. புது அரிசி நல்லதா பழைய அரிசி நல்லதா? பழைய அரிசி தான் நல்லது. அரிசி பழையதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நல்லது. குறைந்தபட்சம் 6 மாதமான பழைய அரிசியை பயன்படுத்த வேண்டும். உமி நீக்கப்படாத சிவப்பு கருப்பு அரிசி வகைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் 18 வகையான அமினோ அமிலங்களும் இருப்பதால் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத உணவாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உணவை பற்றி வீடியோ தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.